வானதி ஸ்ரீனிவாசன் சொல்றாங்க, திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் எப்படி பயணிக்குதுன்னு பார்த்துட்டு தான் இந்த கோரிக்கை எப்படி பயணிக்க போகிறதுன்றது கூட பார்க்க முடியும். அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கான ஸ்டேட்மெண்ட். ஆனால் கொங்கு நாடு வேணும்னு எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல வடக்கு மாவட்டத்தில் ஏதோ ஒரு செயற்குழுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ ரொம்ப சின்ன அளவில் வந்தாங்க. அதெல்லாம் பிரச்சனைலாம் வந்த பிறகு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகாரப்பூர்வம் இந்த கொங்கு நாடுங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய உதயசிரியின் சின்னத்தில் போட்டிட்டு இருக்கக்கூடிய கட்சியுடைய எம்எல்ஏ வரக்கூடிய பேர் வந்து ஈஸ்வரனுடைய பேர், கட்சி பேர் வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. ஸோ கொங்கு நாடு வந்து அடா பாவி கொங்கு நாடு அப்படின்னு ஷாக்காரக்கு ஒன்றுமே கிடையாது. அது ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. அவருடைய நோக்கமே கொங்கு நாடு தமிழ்நாடு தான் போட்டிருப்பாங்க, அதிலே போட்டிருப்பாங்க, அவருடைய கொள்கையில் போட்டிருப்பாங்க. கொங்கு நாடு தான் ஆச்சு, அவங்க கொங்கு நாடு ஈஸ்வர் தான் சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியாங்க. ஸோ அந்த அந்த பேர் வந்து சர்ப்ரைஸ் கிடையாது. பாஜக அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒரு விஷயத்தை கூட ஊடகங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்பைஸ் தேவைப்படும். இன்சிடென்டலி என்னாச்சு, அப்போ தான் இந்த ஒன்றிய பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டேன், ஒன்றிய அரசுன்னு சொல்லுவேன்னு. அப்புறம் பேரெல்லாம் என்ன வச்சு, தமிழ்நாடுன்னு சொல்கிறதா தமிழகம்னு சொல்கிறதான்னு ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ குறுக்கு சாலை ஓட்டி அப்போ நாங்கள் கொங்கு நாடுன்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு இந்த ஊடகங்களுக்கு ஒரு ஸ்பைஸியான மேட்டர் கிடச்சி டிபேட்டுக்கு ஒரு மேட்டர் அவ்வளோதானே தவிர பாஜக அதிகாரப்பூர்வமாக அதை வைக்கலை.